வணக்கம், வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஆனால் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாபி டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன டிஷ் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ரொம்பவே வித்தியாசமான டீ டிகாஷனை வச்சு செய்யக்கூடிய இந்த பஞ்சாபி டிஷ்க்கு பேர் சோலே மசாலா. இந்த சோலே மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த சோலே மசாலா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப்பு கொண்டக்கடலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த ஊற வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலையை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போது இந்த கொண்டக்கடலையை நம்ம எதில் வேக வைக்க போகிறோம் அப்படின்னா டீ டிகாஷனில் தான் வேக வைக்க போகிறோம். இந்த டீ டிகாஷனில் வேக வைக்கும் போது இதோடய டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம டீ டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டீ டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 2 ஸ்பூன் டீ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். டிகாஷன் நல்லா கொதிச்சு ரெடி ஆகட்டும், அது வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். டிகாஷன் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டிகாஷனை நம்ம எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொண்டக்கடலைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குக்கர் லிட் போட்டு விசில் போட்டு ஒரு 10 விசில் வச்சுருங்க. கொண்டக்கடலை நல்லா வேகட்டும். ஓகே, நம்ம கொண்டக்கடலை நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலாவுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 வெங்காயத்தை இப்போ நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1-5 பல்லு பூண்டும் 1 பீஸ் இஞ்சியையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அடுத்தது 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ரஃப்பாக சாப் பண்ணி வெங்காயத்தோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஸ்மூத் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த டிகாஷன்னால் நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது. நம்ம கொண்டக்கடலை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கொண்டக்கடலையை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே குக்கரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் 2-3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் 1 பை 1. ஃபஸ்ட்டு ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது நம்ம தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பேஸ்டுடைய பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த தண்ணி எல்லாம் வற்றி வரணும். நல்லா திக்காக கிரேவி மாதிரி வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்ருங்க. பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றி நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு பொடி ஐட்டமும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இந்த மசாலா பவுடர் எல்லாம் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா பவுடர் எல்லாம் பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலையை அந்த தண்ணியோடு சேர்த்து, அந்த டீ டிகாஷனோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவுக்கு ஒரு லேசாக ஒரு புளிப்பு சுவை இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன்.
இந்த தயிர் ஆட் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரியலாக இந்த ரெசிப்பியில் பஞ்சாபி டிஷ்ஷில் வந்து ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணுவாங்க. ஆம்ச்சூர் பவுடர்னால் என்னென்னா காய்ந்த மாங்காய் பொடி. மாங்காவை நல்லா காய வச்சு அவங்க பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. பஞ்சாபி டிஷ்ஷில் அவங்க அந்த மாங்காய் பொடி தான் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம உங்ககிட்ட மாங்காய் பொடி இருந்துச்சுன்னா, ஆம்ச்சூர் பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுமே வேண்டாம், உங்களுக்கு புளிப்பு சுவையே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா எல்லாம் சேர்ந்து கொதித்து திக்காக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளுடைய மசாலா. இப்போது இதுக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய்யில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக உடச்சிட்டு கீறி அதை தாளித்து இதில் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான சோலே மசாலா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கூட. டீ டிகாஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதோடைய டேஸ்ட் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.